காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடிப்பதாக கூறி தமிழகம் மற்றும் காரைக்கால் மீனவர்களை அடிக்கடி இலங்கை கடற்படையினர் பிடித்து செல்வதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். நடுக்கடலில் இலங்கை கடற்படையினர் செய்யும் அட்டூழியத்தால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை சேர்ந்த மீனவர்கள் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது 4 படகுகளில் அங்கு வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். மேலும் மீனவர்களின் வலைகள், திசை காட்டும் கருவி, வாக்கி டாக்கி உள்ளிட்ட உபகரணங்களை சேதப்படுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மீனவர்கள் கரை திரும்பிய நிலையில் தாக்குதலில் காயமடைந்த 4 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். 43 நாட்டிகள், அது நம்ம இடம் தான். அங்கே வந்து நாங்கள் வந்து தொழில் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பொழுது இருட்டுற நேரம், அந்த டைமில் வந்து லைன் விடுவோம். ஆங்கர் தள்ளிட்டு கொஞ்சம் நேரம் வேலையை தான் ரெடி பண்ணணும், சமைச்சு சாப்பிட்லாம்னு. அதுக்குள்ளே வந்து 4 போட்டு வந்து சவுண்டு கேட்டுச்சு. போட்டில் இடிச்சுட்டாங்க, போட்டை இடித்து சண்டை போடுறாங்க. பெரிய பெரிய கம்பு ராடு இதை வச்சுட்டு அடிக்கிறாங்க. கல் தூ வெள்ளை கல் அதை விட்டுட்டு அடிக்கிறாங்க. அந்த அதுதான் எனக்கு இங்கே வந்து பட்டுச்சு. ஒரு பையனுக்கு மண்டை உடஞ்சி ரத்தம் போட்டுக்குள்ள ஊற்றி கிடந்துச்சு. ஒரு பையன் அடித்து அங்கேயே சோல்ரு அப்படி இறங்கி போய் படுக்க போட்டாச்சு. நாங்கள் வந்து கவர்மெண்ட்டை விரும்பி கேட்டுக்கிறது என்னென்னா, நாங்கள் இவ்வளோ சேதப்பட்டு வந்திருக்கிறோம். சேதப்பட்டதுக்கு வந்ததுக்கு வந்து எங்களுக்கு அரசு பார்த்து ஏதாச்சும் செய்யணும். அதே மாதிரி நாங்கள் அந்த இடத்துக்கு போய் மீன் பிடிக்க போகும்போது, நம்ம துறைமுகத்து நம்ம இடத்துக்கு போய் நம்ம மீன் பிடிக்கும் போது அந்த கொள்ளைக்காரங்க வந்து நம்ம இடத்துல வந்து எங்களை அத்துமீறி செய்கிறதுனால கவர்மெண்ட்டை பார்த்து 2 கவர்மெண்ட்டு சேர்ந்து எங்களை வந்து மீன் பிடிக்கிறதுக்கு இந்த எந்த தொல்லையும் இல்லாத அளவுக்கு எங்களுக்கு காந்து பண்ணி கொடுக்கறது வந்து கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறோம்.